வணக்கம் நண்பர்களே, என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் டாபிக்ஸ் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஜனவரி 26 குடியரசு தினம். இந்த குடியரசு தினம் அன்னைக்கு டெல்லியில ஒரு மிகப்பெரிய வன்முறை நடந்துச்சு. நம்மளுடைய தேசிய கொடி பறக்க வேண்டிய இடத்துல செங்கோட்டையில பிற கொடிகள் வந்து பறந்துச்சு. இதற்கு பொதுமக்கள் வந்து தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஜனவரி 26 நம்மளுடைய குடியரசு தினம் அன்னைக்கு நம்மளுடைய தேசிய கொடிக்கு வேற லெவல் மரியாதை ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன மரியாதை எங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது, அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். நிதீஷ் சிங் அவருடைய பேரு, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய வேலை என்ன அப்படின்னா, மலையேறுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அவருடைய வேலை. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 24 தன்னுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எங்க ஆப்பிரிக்கால ஒரு மிகப்பெரிய மலையாக இருக்கக்கூடிய கிளிமஞ்சாரோ மலையை வந்து ஏறணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டிருக்காரு. உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதன்படி 24 தன்னுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கரெக்டா 26 காலையில அந்த கிளிமஞ்சாரோ மலை இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய சிகரத்தை வந்து அடைஞ்சு நம்மளுடைய தேசிய கொடியை வந்து அங்கே வந்து பறக்க விட்டுருக்காரு. ஆப்பிரிக்கால கிளிமஞ்சாரோ மலை சிகரத்தை வந்து நம்மளுடைய தேசிய கொடி ஜனவரி 26 குடியரசு தினம் அன்னைக்கு பட்டோலி வீசி பறந்துச்சு. என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். இது முதல் தகவல். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, திமுக உடைய இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆகியிருக்கு. அப்படி என்ன புகைப்படம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கையில வந்து வேல் இருக்கிற மாதிரியான புகைப்படம் வந்து ஷேர் ஆனிச்சு. இப்ப அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கையில வந்து வேல் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். இதற்கு திமுக உடைய தொண்டர்கள் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, திமுக என்னைக்குமே இந்துக்களுக்கு வந்து எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு ஆதரவா பேசிக்கிருக்காங்க. பாஜக அதிமுக உடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிள்ளையாருடைய சிலையை வந்து களிமண்ணு சொன்னாரு, சோ இப்ப வந்து எலெக்ஷன் வரதுனால இப்படி வந்து நாடகம் ஆடுறாரு அப்படின்னு வந்து பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் இப்ப இப்படி ஒரு விவாதங்கள் வந்து போய்க்கிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுடைய கையில வந்து வேல் இருக்கும் போதும் இதே மாதிரியான விவாதங்கள் வந்து போய்க்கிருந்துச்சு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கையில வந்து வேல் இருக்கிற மாதிரியான புகைப்படம் அடுத்த ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. இது ரெண்டாவது தகவல். மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களோட ஸ்பீச்சோட இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. கவர்னர் அவர்கள் வந்து பேசும்போது திமுக எம்எல்ஏக்கள் வந்து எந்திரிச்சு கூச்சல் அமளியில வந்து ஈடுபட்டாங்க. அப்ப கவர்னர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட டிபேட்டை வந்து வச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே நல்லா பேசக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏக்கள்ட ஆளுநர் அவர்கள் வந்து சொன்னாரு. சோ அந்த கூச்சல் அமளி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அப்ப ஆளுநர் என்ன சொன்னாரு அப்படின்னா, வேணும்னா 5 வந்து வெளிநடப்பு செய்யுங்க, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் உள்ள வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் வந்து திமுக வந்து வெளிநடப்பு வந்து செஞ்சுட்டாங்க. அப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் அதிமுகவுடைய இந்த அராஜக ஆட்சியில வந்து அவர் வந்து துணை போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வச்சாரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இப்ப என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடைய ஊடகமான சன் நியூஸ் வந்து என்ன செய்தி போட்டிருக்கு அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் வந்து அவரே வந்து வெளிநடப்பு செய்யுங்க 5 அப்படின்னு சொன்னதுனால எதிர்கட்சிகள் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து போட்டிருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, 2 முன்னாடி சசிகலா அவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்களுடைய கார்ல வந்து அதிமுக உடைய கொடி வந்து இருந்துச்சு. அப்ப டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, சோ இந்த கொடி வந்து எங்களுக்கு தானே சொந்தம், அதிமுக வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சசிகலா அவர்கள் மேல காவல் நிலையத்துல வந்து ஒரு புகார் வந்து கொடுத்திருக்காரு. அவங்க வந்து கார்ல வந்து அதிமுக உடைய கொடியை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, இது வந்து தவறு, இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அதிமுகவுடைய நிர்வாகி ஒருத்தர். இப்ப இன்னொரு விஷயம் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்களை வந்து வரவே இருக்கிற மாதிரி அதிமுகவுடைய நிர்வாகிகள் சில பேர் வந்து அவங்கவுங்க ஊர்ல வந்து போஸ்டர் வந்து ஒட்டி இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து போஸ்டர் ஒட்டுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அதிமுக இருந்து இப்ப வந்து தூக்கிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரியான அமமுக மற்றும் அதிமுக விசஸ் வந்து ஒரு பதட்டமான ஒரு பரபரப்பு சிச்சுவேஷன் வந்து இப்ப வந்து போயிருக்கு. கடைசி டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஆஸ்திரேலியால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அந்த வெற்றியில வந்து கேப்டனா இருந்தது யாரு அப்படின்னா, அஜிங்கிய ரஹானே. அந்த ரஹானே அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட், ராகுல் டிராவிட்ட கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு லெஜெண்ட், ஒரு மேதை அப்படின்னா ராகுல் டிராவிட்ட வந்து சொல்லலாம். அந்த ராகுல் டிராவிட்ட பத்தி ஒரு அழகான கருத்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ராகுல் டிராவிட் அவர்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் பக்கத்துல இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக முடியாததே கிடையாது, எல்லாத்தையும் எங்களால ஜெயிக்க முடியும், அவர் வந்து புது புது விஷயங்களை வந்து கத்துக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட் அவர்களை பத்தி அஜிங்கிய ரஹானே அவர்கள் வந்து சொல்லிருக்காரு. இந்த புகழாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் டீம், இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஆஸ்திரேலியால ஜெயிச்சாங்கல்ல, அப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அதிகமா இருந்தது வந்து யங் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இந்த யங் கிரிக்கெட் பிளேயர் எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணது யாரு அப்படின்னா, ராகுல் டிராவிட் அவர்கள் தான். அண்டர் 18 அந்த வேர்ல்டு கப் எல்லாம் நடந்துச்சு, அப்ப வந்து கோச்சா இருந்து ட்ரெயின் பண்ணது
வந்து ராகுல் டிராவிட் அவர்கள் தான். சோ அதனால ராகுல் டிராவிட் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகழாரத்தை வந்து ரகானே அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த், நன்றி.